வணக்கம், உங்கள் சுஜி பூங்கவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து தேங்காயும் வச்சு உளுத்தங்கஞ்சி வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இதை ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கிட்டுனா என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இந்த ரெசிபியை வந்து நான் எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரையும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு வந்து 50 கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சு அதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீங்கள் தனியாக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அரிசி உளுந்து அரைக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். அதுலேருந்து உளுத்தம் மாவு வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம், நம்மளுக்கு எவ்வளோ சௌரியப்பட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன்னு பாருங்கள். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிண்டுறப்போ வந்து உங்களுக்கு அது வந்து இன்னும் கெட்டிப்படும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக நீங்கள் வந்து கரைச்சிக்கணும். மாவை நல்ல தண்ணி பார்த்து, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக இருக்கணும். பாருங்கள், நான் வந்து கரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கரைச்சிக்கிட்ட மாவை கொண்டுட்டு போயிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி நல்லா பக்குவமாக நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரும். நல்லா பியூர் ஒயிட்டாக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இப்போ பார்த்துக்கோங்க. இந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்துடுதுன்னு அர்த்தம். மாவு வெந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. நம்ம விட்டுட்டோம்னா நல்லா பொங்கி கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. மாவு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். கஞ்சிக்கு வந்து நான் இந்த உளுத்தங்கஞ்சிக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக ரவ்வோண்டு நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். நம்ம குடிக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இடுப்பு வலி உள்ளவங்க எல்லாமே, கை கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க கஞ்சியை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி குடிக்கணும். நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது நாட்டு சர்க்கரை. நீங்கள் அதுவே சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டால் உங்களுக்கு நல்லா வெந்து வந்து வந்த பிறகு தான் நீங்கள் வந்து சர்க்கரையே, சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் வெந்த பிறகு நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வெந்த பிறகு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுது. இப்போ வந்து நான் திருப்பி வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தேங்காவை நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு இது கூட சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கணும். அந்த கஞ்சியோடு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ இதை எடுத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக அருமையாக பர்ஃபெக்டாக உளுத்தங்கஞ்சி வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உளுத்தங்கஞ்சி வந்து வீட்டில் வந்து எல்லாருமே, குழந்தைங்க எல்லாருமே நீங்கள் விரும்பி குடிக்கிற அளவுக்கு செய்து கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செய்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி போடணுங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஞ்சி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே விரும்பி இதை இந்த மாதிரி மெத்தடில் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.